நிறைய பேர் வந்து பால் விஷயத்துல பண்ற தப்பே வந்து அதுல இருக்கிற ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிம்டு மில்கா சாப்பிட்றேன் எனக்கு ஃபேட் கெயின் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா பால் வந்து அதுல இருக்கிற சுகர் வந்து பேரு லாக்டோஸ் அப்படின்னுட்டு அந்த லாக்டோஸை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு பால்ல ஃபேட் இருக்கிறதுனால பிளட் சுகர் ரைஸ் ஆகாது. இட் இஸ் அ ஹோல் ஃபுட், ஓகேவா? தேவையான அளவு ப்ரோட்டீன், நல்ல ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஒரு உணவு. ஸோ ஹோல் மில்க் அப்படின்றது அருமையான விஷயம். ஆனால் அதில் இருக்கிற ஃபேட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த சுகரும் ப்ரோட்டீனும் மட்டும் இருக்குது அப்படின்றதுனால பாலோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஏறுது அண்ட் அது ஒரு ஹெல்தியான உணவு கிடையாது. ஹெல்தி அப்படின்னு நான் ஏன் கிடையாதுன்றேன்னா தேவைக்கு அதிகமாக இன்சுலின் ஸ்பைக் கொடுக்கறதுனால உங்கள் பாடி ஃபேட் ஸ்டோரேஜ் மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஹோல் மில்க் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஸ்கிம் மில்க்.